சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து மீண்டு வந்ததற்கு பிறகு அவர்களை வந்து நாங்க தலைமை பொறுப்புக்கு வர விடாம பன்னீர் செல்வம் அவர்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படலாம் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்களுக்கு வந்து இருக்கிற அந்த உறவு முறை அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சரியா இப்ப இல்ல குருமூர்த்தி அவர்கள் வந்து பேசுனது வழக்கில் பழைய டிஜிபி ராஜேந்திரன் அழைக்கப்பட்டிருக்கிறார் மிக விரைவில் ஒருவேளை விஜய் பாஸ்கர் கூட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால ஒருவேளை கைது கூட அவர் வந்து செய்யப்படணும் திரை மறவியவில பாரதிய ஜனதா கட்சி திரு ரஜினிகாந்த் இபிஎஸ் இவர்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஓடி இருக்கு தினகரன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த கட்சியை என்ன பாடாய்படுத்தினார்கள்ங்கிறது தெரியும்னு சொல்றாரு சசிகலா குடும்பம்னு ஏன் சொல்லலை எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிலுவும்பாளையம் பழனிசாமியா எனக்கு தெரியும் கட்சியை விட்டு நீக்கப்பட்டவர்களோ அல்லது கட்சியில் புதுசாக வந்து சேர்றவங்களோ வேற கட்சிக்கு போயிட்டு திரும்ப வந்தவங்களோ ஐந்தாண்டு காலத்திற்கு தேர்தலில் நிற்க முடியாது உள்கட்சி தேர்தலில் போட்டியிட முடியாதுங்கிறது புரட்சித்தலைவர் காலத்திலேயே இருக்கிற விதி அம்மா காலத்திலேயே இருக்கிற விதி இவர்கள் நேற்று அதை தெளிவுபடுத்தி அந்த விதி ஒருங்கிணைப்பாளருக்கும் இணை ஒருங்கிணைப்பாளருக்கும் ரெண்டு துணை ஒருங்கிணைப்பாளருக்கும் பொருந்தும் அப்படிங்கிறது தான் இவங்க வந்து அதை தெளிவுபடுத்தி இருக்கிறாங்க அப்போ இதிலிருந்து ரெண்டு விஷயங்களை வந்து இவங்க சொல்கிறாங்க ஒன்று சசிகலா அவர்கள் சிறையிலிருந்து மீண்டு வந்ததற்கு பிறகு ஒருவேளை இந்த கட்சிக்குள்ளே அவர்கள் வந்தாலும் சேர்க்கப்பட்டாலும் கட்சிக்காரங்க யாரும் சங்கடப்பட்டுக்காதீங்க அவர்களை வந்து நாங்கள் தலைமை பொறுப்புக்கு வ விடாமல் தடுக்கிறதுக்கு நாங்கள் இப்படி ஒரு விதியை உருவாக்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு செய்தி ரெண்டாவது ஒருவேளை ஒரு லீகல் இன்டர்பிரிட்டேஷனில் நாளைக்கு இந்த விதி ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு எதிராகவே பயன்படுத்தப்படலாம் ஏன்னா அவர் கட்சியை விட்டு நீக்கப்பட்டார் சசிகலா அவர்கள் பொதுச் செயலாளராக இருக்கிற பொழுது அன்றைய தேதியில் அங்கீகரிக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அவர் பொதுக்குழுவாளர் அவரை நீக்கினது எப்போ அந்த சசிகலா அவர்களை நீக்கினதுங்கிறது ரெண்டாயிரத்தி அந்த பதினேழு செப்டம்பரில் தானே வந்து சசிகலாவை பொதுச் செயலாளர் இருந்து நீக்கிறாங்க ஆனால் ஒரிஜினலாக அந்த அப்பாயின்மெண்ட் டேட்லேருந்து இருந்து அது வரைக்கும் அவங்க பண்ணினது இருக்குல்ல அப்போ ஓ பன்னீர்செல்வங்கிறவர் அதிமுக கட்சி தானே அந்த கட்சியில் இவர் நீக்கப்பட்டார்ல அப்போ ஐந்தாண்டு காலத்துக்கு இவர் வந்து போட்டியிட முடியாதுல்ல இதுக்கு முன்னாடி ஏதோ மூன்றாண்டு காலத்துக்குன்னு சொல்லி ஒரு திருத்தம் இருந்ததுன்னு சொல்லி சொன்னாங்க மூன்றாண்டு காலம்னால் பதினேழு மூன்றாண்டு காலம்னா இருபது ஐந்தாண்டு காலம்னால் பதினேழு அஞ்சு இருபத்தி ரெண்டு இதையும் தங்கமணி ஒரு கருத்தை சொன்னார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலேயே வெற்றி பெற்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கையில் கொடுப்போம் அப்படின்னா அப்போ முதலமைச்சர் வேட்பாளர் வந்து திரு எடப்பாடி பழனிசாமி தான் அப்படிங்கிறதையும் நேற்று வந்து அறிவிச்சிட்டாங்க ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் வந்து ஒருவேளை ஒரு லீகல் இன்டர்பிரிட்டேஷனில் அந்த ஒருங்கிணைப்பாளருங்கிறதுக்கு போட்டியிட முடியாத சூழ்நிலைகள் கூட ஏற்படலாம் அது ஒருவேளை அவர் அவர்களுக்குள்ள ஏதேனும் முரண்பாடு வந்ததுன்னா இந்த விதியை அவர்கள் பயன்படுத்துவார்கள் பொது தேர்தலையும் ஒரு பொது தேர்தலையும் தான் நம்ம வந்து ஒப்பிடணும் இடைத்தேர்தலை நம்ம வந்து கம்பேர் பண்ணக்கூடாது அப்படின்னா ஆர்கே நகரில் தினகரன் ஜெயிச்சார்ல அவரில் நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது தொகுதியில் ஜெயிச்சிருக்கணும் அதனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அவரை சார்ந்தவர்களும் இந்த இரண்டு இடைத்தேர்தல் வெற்றியை மிக அதிக அளவில் கொண்டாடுறாங்க அது உண்மை அல்ல அது உண்மையாக இருந்திருந்தால் ஆர்கே நகரில் ஜெயித்த தினகரன் நாற்பது நாடாளுமன்றத்திலையும் ஜெயிச்சிருக்கணும் அப்போ எப்படி அந்த தினகரன் காணாமல் போனாரோ நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதே மாதிரி இவர்களும் காணாமல் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது அந்த நான்கு நேரி தேர்தலில் அந்த சசிகலாவை சேர்த்துருவோம் அப்படிங்கிறத வந்து அந்த செய்திகள் அந்த நேரத்தில் பரவலாக பேசப்படும் பொழுது தேர்தலை பாதிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் ஜெயக்குமார் வந்து அந்த கருத்தை சொன்னார் அந்த சசிகலாவை சேர்ப்பாங்கங்கிற யூகத்தை நான் எப்படி சொல்கிறேன்னா பாரதிய ஜனதா கட்சியோடு இவர்களுக்கு வந்து இருக்கிற அந்த உறவு முறை அப்படிங்கிறது வந்து அவ்வளவு சரியாக இப்போ இல்லை கரண்ட் டேட்டில் அவ்வளவு சரியாக இல்லை அதற்கு நீங்கள் ரெண்டு மூணு சம்பவங்களை ஒன்றா பார்க்கணும் திரு குருமூர்த்தி அவர்கள் வந்து பேசினது அவர் வந்து இவங்களை அகற்றணும் ரஜினிகாந்த் வரணும் அப்படிங்கிறத வந்து ஒரு வெள்ளோட்டமாக அவர் வந்து அதை தெரியப்படுத்தியிருக்கிறார் குட்கா வழக்கில் பழைய டிஜிபி ராஜேந்திரன் அழைக்கப்பட்டிருக்கிறார் மிக விரைவில் ஒருவேளை விஜயபாஸ்கர் கூட என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டால் அழைக்கப்படலாம் ஒரு வேளை கைது கூட அவர் வந்து செய்யப்படலாம் ஏன்னா அதில் அவருக்கு தான் பெரும் பங்கு இருக்குது அப்படிங்கிற அந்த பேச்சுகள் வந்து அப்போ அடிபட்டிருக்கு அடுத்து திரு ரஜினிகாந்த் அவர்கள் அந்த கட்சிக்கு உள்ள வர்றது ரஜினிகாந்த் சொன்ன கருத்தில் வந்து அதிமுகவுக்கு எதிரான கருத்தை அவர் சொல்லிட்டாருன்னு நான் பார்க்கல ஏன்னா அவர் என்ன சொன்னார் இப்போ எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக அமர்ந்தது ஒரு அதிசயம் அவர் வந்து இந்த ஆட்சி கவர்ந்துருன்னு சொன்னாங்க மூன்று ஆண்டு காலத்துக்கு முதலமைச்சர் அவர் தொடர்ந்துட்டாருங்கிறது ஒரு அதிசயம் அதே போல் ஒரு அதிசயம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நடக்கலாம் அப்படின்னு சொன்னார் ஆமாம் அதே போல் வந்து அதிமுக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இரநூறு தொகுதி ஜெயிக்கொண்டு இந்த விஷயத்தை அப்படியே கடந்து போயிருக்கலாம் தேவையில்லாமல் இவர்களாக ரஜினிகாந்தை வந்து நீங்கள் உங்களுக்கு எத்தனை வார்டுன்னு தெரியுமா எத்தனை நகராட்சி தெரியுமா ஊராட்சி தெரியுமான்னு சொல்லி முதலமைச்சர் தான் முதல் முதல்ல அதை வந்து ரியாக்ட் பண்ணார் அப்போ இவர்கள் வந்து ரஜினிகாந்தை எதிர்த்தாங்க அப்போ திரை மறைவில் பாரதிய ஜனதா கட்சி திரு ரஜினிகாந்த் இபிஎஸ் இவர்களுக்குள்ள ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஓடி இருக்கு ஒரு ஒரு கூட்டணி அப்படிங்கிறதுல அதில் யார் முதலமைச்சருங்கிறதுல சில கருத்து முரண்பாடுகள் வந்து வந்திருக்குது அதனால தான் வந்து இந்த வெளிப்பாடுகள் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை அதை பேலன்ஸ் பண்ணுறதுக்கு எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியை எதிர்ப்பதற்கு சசிகலாவையும் ஒரு ஆப்ஷனாக வச்சுருக்கார் தனக்கு இன்றைக்கு பின்புலமாக இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி ஒருவேளை பின்வாங்கி ரஜினிகாந்த் அவர்களை ஆதரித்தால் தன்னை ஆதரிப்பதற்காக சசிகலா அவர்களை வந்து கையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பார்வையாக கூட இருக்கலாம் அவருக்கு சசிகலாட்ட எந்த விதமான தொண்டர்கள் பலம் வந்து கிடையாது ஒரு அவர்கள் சார்ந்த அந்த சமுதாய பலம் வந்து கொஞ்சம் இருக்குது அது ஒரு மிகப்பெரிய அளவில் கிடையாது சில பாக்கெட்டுகளில் ஒரு மூணு அளவுக்கு வந்து அந்த பலம் வந்து இருக்குது அதனால வந்து அதாவது பல எதிர்ப்புகளில் ஒரு எதிர்ப்பை குறைச்சிக்கலாங்கிற ஒரு முயற்சியாக கூட இருக்கலாம் ஏன்னா நான் அதையும் எப்படி சொல்கிறேன்னா நேற்றைய தீர்மானத்தில் பாருங்கள் தினகரன் குடும்பத்தை சார்ந்தவர்கள் இந்த கட்சியை என்ன பாடாய்படுத்தினார்கள்ங்கிறது தெரியும்னு சொல்லிருக்காரு ஏன் அப்போ ச சசிகலா குடும்பம்னு ஏன் சொல்லலை சசிகலா குடும்பம்னா அதில் தினகரனும் சேர்ந்து வந்துருவார் ஆனால் தினகரன் குடும்பம்னு சொன்னால் அதில் சசிகலாவும் சேர்ந்து வந்து வரமாட்டாங்க அப்போ இவர்கள் வெளி சொல்கிற செய்தி நாங்கள் தினகரனை ஏற்க மாட்டோம் ஆனால் சசிகலாவை ஏற்றுக்கொள்வதில் எங்களுக்கு ஒன்றும் தயக்கம் இல்லை அப்படிங்கிற செய்தி தான் நேற்று வந்து இவர்கள் சொன்னது ஒரு முறை நான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு பேசல இந்த கருத்தை சொன்னேன் பேசப்பட்டது அதுதான் அதாவது கட்சிக்கு இபிஎஸ் அது ஆட்சிக்கு ஈபிஎஸ் கட்சிக்கு ஓபிஎஸ் இதுதான் பேசப்பட்டது நானே ஒரு தடவை அவர் பேசும்பொழுது இந்த மாதிரி வந்து கட்சினால் ஓபிஎஸ்ஸு அப்படிங்கிறத சொன்னேன் அப்போ அவர் என்கிட்ட கிளாரிஃபை அப்படி இல்லைங்க கட்சி என்று வருகிற பொழுது கூட்டு தலைமை ஒருங்கிணைப்பாளர் இணை ரெண்டு பேரும் சேர்ந்து தான் கட்சியினுடைய முடிவுகள் ஆட்சின்னு வருகிற பொழுது தலைவர் அப்படிங்கிற புரிதலே தவறு அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அவர் தான் சர்வ வல்லமை படைத்தவருங்கிறதே தவறு இப்படி போட்ட தீர்மானங்களே ஓபிஎஸ் தெரியாது ஏன்னா இதை வந்து இப்போ நான் நேற்று ஒரு தொலைக்காட்சி சேனலில் நேற்று இரவு ஒரு கருத்து சொன்னேன் அதற்கு அப்புறம்தான் ஓபிஎஸ் கூட இருக்கிறவங்களே ஓபிஎஸ் அவர்களே இந்த விதியில் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு எல்லாம் வாங்கி செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை அவரை பாதிக்குமா அப்படிங்கிறது அதனால் அவர்களுக்கு வந்து தெரியாது இதே தான் நடந்தது இதுக்கு முன்னாடி அந்த இணைப்பு நடந்தது பாருங்கள் அந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் அப்போவும் நாங்கள்லாம் பேசினதெல்லாம் ஒன்று தீர்மானம்னு டிராஃப்ட் காமிச்சது ஒன்று கடைசியாக தேர்தல் ஆணையத்தில் ஃபைல் பண்ணினது ஒன்று அந்த அந்தந்த இடத்துல அப்படி அப்படியே அதை டைல்யூட் பண்ணி அவங்கள ஸ்ட்ரென்தன் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க அது அமைச்சரவையில் இருக்கிறதுனால அவர்களுக்கு அதிக உரிமை எடுத்துக்கிறாங்க அடுத்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து அந்த போராட்ட குணங்கிறத அவர் கொஞ்சம் குறைச்சல் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுறாரு சசிகலா அவர்களை வந்து எதிர்த்து அந்த பதவிக்கு வர விடாமல் தடுத்ததில் திரு குருமூர்த்தி அவர்கள் வந்து மிகப்பெரிய பங்கு ஆற்றினார் அதில் வந்து மாற்று கருத்து கிடையாது பல வகைகளில் இப்போ நீங்கள் வந்து நானே என்னுடைய வழக்கறிஞர்கிட்ட ஒரு லீகல் கன்சல்டேஷனுக்கு அந்த தேர்தல் விதிகள் எல்லாம் வர்ற பொழுது கூட அந்த என்னுடைய வழக்கறிஞரும் அவரும் பேசியிருக்காங்க நானே கூட அந்த காலகட்டங்களில் திரு குருமூர்த்தி அவர்களை வந்து சந்தித்து நான் வந்து பேசியிருக்கேன் அந்த தேர்தல் ஆணையம் இந்த விதிகள் இதில் வந்து எப்படிங்கிற அவருடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத வந்து நான் கேட்டிருக்கேன் அதே மாதிரி ஓபிஎஸ் அவர்கள் வந்து சசிகலா வந்து அந்த அரங்கத்தில் போய் என்னை வேலை பார்க்க சொல்கிறாங்க என்ன பண்ணட்டும்னலாம் ஓபிஎஸ் வரலை சசிகலா கொடுத்த அமைச்சரவை பட்டியலில் ஓபிஎஸ் பேர் இல்லை அதனால் அதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்கிறதுன்னு சொல்லி குருமூர்த்திகிட்ட வந்திருக்கார் நீங்கள் போய் அம்மா சமாதிக்கு முன்பு உட்காருங்க அப்படிங்கிறது குருமூர்த்தி சொன்னது உண்மை ஏன்னா அவர் எங்கிட்டயும் அதை ஜனவரி மாதமே சொன்னார் ஓபிஎஸ் அவர்கள் உட்கார்ந்தது வந்து பிப்ரவரி மாதம் என்கிட்ட வந்து ஜனவரியில் இந்த லீகல் கன்சல்டேஷன் அந்த அவருடைய கருத்து கேட்குற பொழுதே இது மாதிரி செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கருத்தை சொன்னார் அதனால் நான் அது உண்மைன்னு சொல்லி ஒத்துக்கிறேன் அப்போ நிச்சயமாக குருமூர்த்தி அவர்கள் சொல்லித்தான் ஓபிஎஸ் அவர்கள் போய் அமர்ந்தாருங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது உண்மை ஆனால் இணைப்புங்கிற வர்ற பொழுது குருமூர்த்தி அவர்களது பங்கு இந்த இணைப்பில் மிக குறைச்சல் எனக்கு அறிந்த வகையில் ஏன் சொல்கிறேன்னா இந்த இணைப்புங்கிறதையே முதல் முதல்ல நானும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் கோவையிலிருந்து சென்னைக்கு ஒன்றாக விமானத்தில் வந்தோம் அப்போ பக்கத்து பக்கத்து சீட்டு பேசிட்டு வர்ற பொழுது தான் இதை ஏன் வந்து இப்படி ஒரு முயற்சி செய்யக்கூடாது அப்படிங்கிற பேச்சு வந்தது அப்போ நீங்கள் ஓபிஎஸ்ட்டை பேசி பாருங்கன்னு சொல்லி இபிஎஸ் என்கிட்ட சொன்னார் நான் விமான நிலையத்தில் இருந்து நேராக ஓபிஎஸை போய் பார்த்து ஆனால் இந்த மாதிரி வந்து அவரை பார்த்தேன் இப்படி சொல்கிறாரு இது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன் இவர் வந்து நானே பொதுச் செயலாளர் நானே முதலமைச்சர்னா பேசலாம் அப்படின்னு சொல்லி ஓபிஎஸ் சொன்னார் ஆனால் அவருக்கு தெரியப்படுத்தின பொழுது வந்து அவங்க அதுக்கு ஒத்துக்கலை அப்புறம் ஒரு பிரேக் ஆகிடுச்சு அப்புறம் திருப்பி ஓபிஎஸ்ஸே எங்கிட்ட கேட்டார் செங்கோட்டையே நான் ஓபிஎஸ் மூணு பேர் ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு உட்காந்து பேசணும் காலையில் ரெண்டு ரெண்டரை மணி வரைக்கும் பேச்சுவார்த்தைகள் வந்து நடந்தது அதுலேயும் ஒரு முடிவு வரல அப்புறம் திருப்ப முதலமைச்சரே என்ன ஒரு முறை தலைமைச் செயலகத்தை கூப்பிட்டார் நாங்கள் ஓபிஎஸ் அணியில் இருக்கையில் நான் எப்போவுமே வெளிப்படையாக பேசுகிறவன் நான் முதலமைச்சரை தலைமைச் செயலகத்தில் பார்த்துட்டு வந்து ஆமாம் நான் இதுக்கு தான் பார்த்தேன் அணி இணையும்னு சொல்லி சொன்னேன் அதை உடனே வந்து எங்கிட்ட வந்து கேபி முனுசாமி போன்றவர்களெல்லாம் பயங்கரமாக கோவிச்சுட்டாங்க ஒரு பொதுவான நபருக்கு முன்பு இதை வந்து சந்தித்து பேசணுங்கிற பொழுது அந்த ஒரு பொதுவான இடமாக குருமூர்த்தி அவர்களையும் வச்சு பேசுவோங்கிற ஒரு நிலை வந்து வந்தது அது ஓபிஎஸ் தான் ப்ரொப்போஸ் பண்ணார் இபிஎஸ்க்கு அதில் அன்னைக்கு பெரும் ஒரு பெரிய உடன்பாடு இல்லை இபிஎஸ்க்கு நம்ம கட்சிக்கு அவருக்கு என்ன சம்மந்தங்க நம்ம இதுக்கு அங்கே போய் பேசணுன்னாரு அப்புறம் கடைசியாக சரி ஓபிஎஸ் பிரிவுப்படுறாரு அப்படிங்கிறதுக்காக அவரும் வந்தார் எடப்பாடி பழனிசாமி வந்து யாருக்காகவும் அதை வந்து விட்டு கொடுக்க மாட்டார் மோடியே நாளைக்கு அதுக்கு போட்டிக்கு வர்றாருன்னு அவரையே எதிர்த்து நிற்பார் ஒளியை அந்த முதலமைச்சர் சேரை வந்து அவர் வந்து போகையில் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடுவார் யாருக்காகவும் அதில் வந்து அவர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டார் அது சசிகலாவாக இருக்கலாம் அமித்ஷாவாக இருக்கலாம் மோடியாக இருக்கலாம் ஓபிஎஸ்ஸாக இருக்கலாம் தங்கமணியாக இருக்கலாம் வேலுமணியாக இருக்கலாம் நானாக இருக்கலாம் யாராக வேணாலும் இருக்கலாம் அவர் முதலமைச்சர் வேட்பாளராக ஏன்னா அதில் அவர் ரொம்ப தெளிவாக இருக்கார் ஏன்னா அந்த ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தைகள் சிபிஎஸ் அந்த இதுலேயே என்கிட்ட தெளிவாக சொல்லிட்டார் நான் சீஃப் மினிஸ்டருங்க அதுக்கு மேலே அவருக்கு அதை அதை விட்டுட்டு அவருக்கு என்ன வேணும்னு நீங்கள் பேசுங்க அப்படின்னு நிறைய கிட்டே அப்போ தான் வந்து அவர் வேணும் பொதுச் செயலாளர் கூட வச்சுக்கலாங்கிற ஒரு இதெல்லாம் வந்தது ஸோ அதனால் அதை வந்து இபிஎஸ் எந்த காலத்துலேயும் அப்படி விட்டு கொடுக்க மாட்டார் ஓபிஎஸ் அவர்கள் என்னை பலமுறை எல்லாரோடையும் தொடர்பில் தான் வந்து இருக்கிறோம் யாரும் நமக்கு எனக்கு வந்து விரோதிகள் கிடையாது தொடர்பில் தான் இருக்கிறோம் ஓபிஎஸ் அவர்கள் வந்து என்னை வந்து கட்சிகளை வந்து இணையணுங்கிறது பேசிகிட்ருந்தார் பலகட்டங்களாக திடீர்னு ஒரு நாள் அவர் என்னை சந்திக்கணுங்கு செக்ரட்டரியேட்டுக்கு வர சொன்னார் அதுக்கு முன்னாடி வீட்டுக்கு வர சொன்னார் நான் வீட்டில் வேண்டாமேன்னு நினச்சேன் ஏன்னா அப்போ தான் இவர் தினகரன் சந்தித்த பிரச்சனையெல்லாம் இருந்தது செக்ரட்ரேட்டில் சந்தித்தேன் அவர் அறைக்கு போ வர சொல்லியிருந்தார் போன கீழே ஒருத்தர் நிறுத்த வச்சுருந்தார் டக்குன்னு சிஎம் ரூமுக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஹாலில் மீட் பண்ணலான்னாங்க ஓபிஎஸ் அங்கே வந்துடறாங்க அங்கே போனோன்னே நான் சிஎம்டி பேசிட்டு நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லி டக்குன்னு உள்ளே கூட்டிகிட்டு போனாங்க எனக்கு வந்து மற்றவங்க மாதிரி இது ஒரு மரியாதை நிமித்தமான சந்திப்பு இல்லை சில கோரிக்கைகளுக்காக நான் வந்து மனு கொடுக்க வந்தேன் அந்த மாதிரியான பித்தலாட்டமான அரசியல்லாம் வந்து எனக்கு தெரியாது என்ன அவங்க அழைச்சது கட்சியில் இணைச்சி நாங்கள் வந்து அறிவிக்கிறோம் வாங்க அப்படின்னு தான் ஓபிஎஸ் என்னை வந்து கூப்பிட்டு போனார் அப்படி இல்லைன்னா நான் போய் எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது நான் எந்த இப்போ எனக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சிலுவம்பாளையம் பழனிசாமியாக எனக்கு தெரியும் அவர் அந்த தொகுதியில் எல்லாம் வந்ததுக்கு பிறகு தானே அவர் எடப்பாடி பழனிசாமி அதுக்கு முன்னாடி அவர் சிலுவம்பாளையம் பழனிசாமி தானே அப்போ எனக்கு வந்து தெரியும் அவர் இவ்வளவு காலம் அரசியலில் இருந்திருக்கார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து அமைச்சராக இருந்திருக்கிறார் ஒரு காலகட்டத்திலையாவது நான் ஏதேனும் ஒரு சின்ன உதவிக்கு கூட அவர்கிட்ட நான் வந்து போனது வந்து கிடையாது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நான் தான் உங்களுக்கு சொன்ன பாருங்கள் அந்த முதலமைச்சர் நாற்காலியாக அவர் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டார் அப்படி அதாவது எதிர்காலத்திலேயும் கூட யாரும் இந்த கட்சிக்குள்ளே மக்கள் மத்தியிலேயோ தொண்டர்கள் மத்தியிலேயோ ஒரு பேர் உள்ளவர்களாக அதிக அறிமுகம் உள்ளவர்களாக இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி நினைக்கிறார் அவர்கிட்ட வர்றவங்க எல்லாருமே இவர் எப்படி அடிமையாக இருக்கிறாரோ அது மாதிரி அவர்கிட்ட அடிமை வந்தமா என்ன கான்ட்ராக்ட் வேணும் இல்லை ஏதா காசு வேணுமா இல்லை ஏதாவது பதவி வேணுமா இதை பற்றி பேசிட்டு போயிடணும் இதை தாண்டி வந்து வேறு எதுவும் இருக்கக்கூடாது ஒரு தொலைக்காட்சி விவாதங்கள்லாம் போனோம்னா வந்து அண்ணன் எடப்பாடி யார் இதை செய்கிறார் அதை செய்கிறார் இந்த போயெல்லாம் மந்திரிகள்லாம் வந்து காவடி எடுத்துகிட்டு ஆடுறாங்கல்ல சில கருத்துக்கள் வந்து சொல்கிறாங்க இல்லையா அண்ணன் எடப்பாடி வந்து அம்மாவே மிஞ்சிட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவர் இந்த ராஜராஜ சோழன் கரிகாலன் யாரையும் விட்டு வைக்கலன்னு நினைக்கிறார் அந்த மாதிரியான இதெல்லாம் வந்து நான் செய்ய மாட்டேன் ஸோ அதெல்லாம் அவருக்கு வந்து சங்கடமாக இருந்திருக்கலாம் ரொம்ப சுருக்கமாக என்ன அவருக்கு ஒரு போட்டியாளராக கருதுகிறார் அவ்வளோதான் இல்லை அதாவது தமிழ்நாட்டு அரசியலில் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சில எதிர்பாராத திருப்பங்கள் மாறுதல்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த வகையிலையும் அதிமுக அதனுடைய தொண்டர்கள் வலிமையானவர்கள் இந்த கட்சியை வந்து காப்பாற்றுவாங்க